Hi friends, welcome back to Yehova Shalom YouTube channel and Vesu Christian Samadhanam Ulilangali Tangatum. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிறுகீரை கடையல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. फ्रेंड्स சிறுகீரை கடையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு முதல்ல பாத்துருவோம். சிறுகீரை 1 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து பாசிப்பருப்பு ஒரு சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம். தக்காளி 200 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப ஒரே ஒரு கத்திரிக்காய் இந்த கடையலுக்கு சிறுகீரை கடையலுக்கு ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்காக ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து 100 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கு. தக்காளி 200 கிராம் பச்சை மிளகாய் வந்து எங்க வீட்ல உரப்புக்கு தேவையான அளவுக்கு நாங்க போட்டுறோம். ஒரு 8 மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க வந்து உரப்புக்கு ஏத்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. फ्रेंड्स இது வந்து வழக்கம் போல தான் கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது கீரை வந்து வாரத்துல ஒருக்கா பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டீங்க அப்படினா ரொம்ப ஹெல்தி கீரை வந்து பொரிச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க ரொம்ப பிள்ளைங்க அதை ஓமிட் பண்ணிடுவாங்க நீங்க வந்து இந்த மாதிரி கடஞ்சி ஒயிட் ரைஸ்ல வச்சு பிசைஞ்சு ஊத்திட்டீங்க அப்படினா அதுங்களுக்கு அதுங்க வந்து ஓமிட் பண்ணாதுங்க பிள்ளைங்க எப்படியாவது சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க இது ஒரு குழம்பு மாதிரி அப்படியே சாப்பிடலாம் வாங்க फ्रेंड्स சிறுகீரை கடையில் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் ஆனா அரைக்கீரை இருக்குல அதையும் இந்த மாதிரி ப்ரோசிஜர்ல நீங்க வைக்கலாம் फ्रेंड्स சிறுகீரை கடையில் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स சிறுகீரை கடையலுக்கு அந்த பருப்பு வந்து ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி ஊத்தி அலசி எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே இப்ப கீரைய போட்றணும் பருப்பு கூட இப்ப கீரையையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க இப்ப கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க फ्रेंड्स கத்திரிக்காயும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு இது அடுப்புல வச்சு வேக வச்சிர வேண்டியதுதான் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வேகட்டும் இது வந்து குக்கர்லயும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்ல வச்சீங்கனா ரெண்டு விசில் வச்சு எடுத்து எடுத்துருங்க நாங்க குக்கர்ல எப்பயுமே வைக்க மாட்டோம் இந்த மாதிரி பாத்திரத்துல தான் தனியா பாத்திரத்துல தான் வேக வைப்போம் இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வேகற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சிறுகீரை கடையலுக்கு நல்லா வெந்துருச்சு கீரையை நல்லா வேக வச்சாச்சு இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறம் பருப்பு மத்தை வச்சு ஒரு கடை கடைஞ்சுக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா மிக்சி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்திக்கோங்க இது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீரைய இப்போ கடைஞ்சாச்சு இப்போ கீரைய தாளிக்க போறோம் கீரைய தாளிக்கிறதுக்கு நல்லா வேக வச்சு கடைஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 50ல இருந்து ஒரு 75 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரே ஒரு ரசப்பூடு இருக்குல்ல இல்ல அப்படினா உங்க வீட்ல இருக்கிற பெரிய பூண்டு இந்த மாதிரி ஒரு 4-5 பூண்டை எடுத்து அதை சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சீரகம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் தாளிக்கிறதுக்கு சிறுகீரை கடையலுக்கு தாளிக்கிறதுக்குரிய பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம் இது எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டுக்கோங்க அடுத்து வெள்ளப்பூடு போட்டுக்கோங்க அடுத்து சீரகம் வெங்காயம் ரெண்டையும் போட்டுக்கோங்க சிறுகீரைக்கடையல் ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்கா பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம் வீடியோல அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சுரக்காவை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு 3 மிளகாய கீறி எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்கா வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ ரத்தத்தில் இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இதயத்தில் உள்ள அந்த கெட்ட கொழுப்பு இருக்குல்ல அதெல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வந்துடக்கூடிய தன்மை வந்து சுரக்கா பூசணிக்காய் இந்த மாதிரி தனிச்சத்து அதிகம் உள்ள காய்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கு அதனால இந்த தனிச்சத்து அதிகம் உள்ள காய்களை உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை சிறுநீரகத்தில் உள்ள கெட்ட
உப்பு நீரை வந்து எடுத்துட்டு வர்ற நீக்கிற தன்மை வந்து இந்த சுரக்காய்க்கு இருக்கு. அதனால சுரக்காயை வந்து வீக்லி ஒன்ஸ் வச்சு உங்க உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான பொருள். சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய் இதெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காய் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் பொரியலுக்கு வந்து எடுத்து வச்சிருக்க அந்த சுரக்காயை தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாவே வைங்க, அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன்னா அதுவேவும் தண்ணி விட்டு வேற வேகும். நல்லா இதுலயே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளை போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அத்தை வந்து அதை தாளிப்பாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துல வேகமா வெந்துடும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து கடுகு போட்டு கருவேப்பில போட்டு அதுக்கடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு டைரக்டா கூட செய்வாங்க, அப்படியும் செய்யலாம். ஆனா எங்க அத்தை வந்து எப்பயுமே இப்படித்தான் செய்வாங்க. வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சுரக்காயை வேக வச்சு எடுத்து வச்சிருந்தாலும் அதுல வந்து தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு சுரக்காய். காஞ்சதும் சுரக்காய் பொரியலுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அதுல கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கணும். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து சுரக்காயையும் அந்த தேங்காய் துருவலையும் போட்டு வச்சிருந்தாலும் அதை வந்து அதில் போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதுலயும். இப்ப அந்த வெங்காயத்தை வந்து இதுல போட்டு இதை கேஸ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து ஒரு கிளறி கிளறிக்கோங்க. சுரக்காய் கூட்டு ரெடி. இதை வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனக்கிழங்கு கூட்டு வைக்கிறதுக்கு சேனக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்து தோல் நீக்கிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சேனைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சரி தண்ணி வச்சு வேக வச்சு தனியாக இப்படி எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பொடி ஆச்சி மட்டன் மசாலா, கொஞ்சோண்ட மஞ்சள் பொடி, கொஞ்சம் போல ஆச்சி வத்தல் பொடி எடுத்திருக்கோம். இந்த 3 பொடியும் எடுத்து வச்சுக்கோங்க சேனக்கிழங்கு கூட்டு வைக்கிறதுக்கு. சேனக்கிழங்கு கூட்டு வைக்கிறதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பொடியை போட்டுக்குவோம். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. பொடியை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. தேங்காய் வந்து கொஞ்சமா துருவி வச்சு அதை வந்து அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போல தேங்காய் துருவல் போதும். மிக்சியில் போட்டு லேசாக நுண்ணிக்கு கூட வச்சுக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு அந்த மசாலா வாடை கம்ப்ளீட்டா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் மசாலா வாடை போனதுக்கு அப்புறம் நம்ம கிழங்க போட்டு ஒரு கிளறு கிளறணும். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனக்கிழங்கு கூட்டுக்கு வந்து நல்லா மசாலா வாடை போயிடுச்சு. அதுல இப்போ வந்து சேனக்கிழங்கு வேக வச்ச சேனக்கிழங்க அதுல போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சு நல்லா கிளறி விட்டு அடுப்புல வச்சிருங்க. சேனக்கிழங்கு கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையா இருக்கும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து மெல்லும் போது மட்டன் டேஸ்ட் வரும். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மசாலா வாடை போயிடுச்சு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. சேனைக்கிழங்கு கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கண்டிப்பா நீங்க வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் 3 ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அது சாப்பிடணும் போல இருக்குது. சுரக்காய் பொரியலும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கீரை கடையலும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். 3 டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கீரை கடையல் வச்சு 2 கூட்டு 2 பொரியல் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.